ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போய் என்னடா பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாழை மரங்க. ஒரு 4-5-6 வாழை மரம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் செடி வந்து நிறைய படர்ந்துருந்து நல்லா காய் காய்ச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ பூசணிக்காய் செடி வந்து காய்ச்சி எல்லாமே ஓஞ்சி போச்சு, அதனுடைய வேர் எல்லாமே வந்து காஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ காஞ்சி இந்த வாழை மரமும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாழை மரம் வந்து தாரெல்லாம் வெட்டிட்டோம், வெட்டிட்டு அப்படியே கீழே சாய்ச்சி விட்டாங்க, அதுவும் எல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ வெயில் காலம் வந்துட்டதுனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கல அப்படின்னா பாம்பு பூரா இந்த மாதிரி வந்து அசால்ட்டாக வீட்டுக்கு பக்கமாகவே வந்துடுது. ஏன்னா உஷ்ணகாலம் இல்லைங்களா, அது உள்ளே வந்து உஷ்ணத்தை தாங்க முடியாமல் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஆனால் இந்த மாதிரி வந்து சுத்தமாக வச்சுருக்காமல் இருந்ததுனால இந்த புதையில நிறையா வந்து சேர்ந்துருங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சரி வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாழையை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்கள், அது நல்ல வெயிலுங்க. வெயிலில் வந்து வேலையே செய்ய முடியல, ஏன்னா ரொம்ப நாளாக வெயில் போய் வேலை செய்யாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் சுத்தமாக இருந்தால் தான் ஆகும், ஏன்னா குழந்தைங்கள்லாம் என்னால் இங்கே பின்னாடி சைடு வந்து நிறைய விளையாடுவாங்க. இப்போ விளையாடுறப்போ எது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. இதே சுத்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூசணிக்காய் செடி பார்த்திங்கன்னா நிறைய பூசணிக்காய் செடி காய்ச்சிருந்ததுங்க. எவ்வளோ காய் காய்ச்சது எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒவ்வொரு வாழை மரமும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு பூசணிக்காய் நடுவில் இருந்துருக்குது, அது தெரியல அவங்களுக்கு, அறுக்காம விட்டுட்டாங்க. இன்றைக்கி க்ளீன் பண்ணங்காட்டி அதுலேருந்து ஒரு பூசணிக்காயை வெளியில் எடுத்தோம். சரி ஓகே சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து அந்த ஒரு பூசணிக்காயை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆண்டிக்கு எடுத்து கொடுத்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு.